तेन्नाडुडैय शिवने पोற்றி एन्नाटवर्क्कुम इरैवा पोற்றி पोற்றி ओम नमः शिवाय। இன்றைக்கு நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள சர்க்கார்பாளையம் படையக்குறிச்சி கிராமத்தில் உள்ள சர்க்கார்பாளையம் என்னும் இடத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி உடனுடாய் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சூரிய பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் 7, 8, 9 இந்த 3 தினங்களிலேயும் நமது சூரிய பகவான் சர்க்கார்பாளையத்தில் அமர்ந்துள்ள காசி விஸ்வநாதரின் மேல் நேரடியாக சூரிய ஒளிப்பட்டு சிறப்பாக இன்று பூஜை நடைபெறும். இந்த பூஜையை காண வெளி ஊர்களிலிருந்து கூட இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருகின்றார்கள். அதுவே நமது சர்க்கார்பாளையத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாகும். இது கரிகாலர் சோழர் காலத்திலேயே கட்டப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோயில். ஒரு சமயம் திருச்சியில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் சூழ்ந்த காலத்தில் கரிகால சோழன் என்ன பண்ணார்னா சிவன்கிட்ட சரணடைந்தார். இந்த திருச்சிராப்பள்ளி மாநகரை நீங்கள் காத்து அருள் புரிய வேண்டும், நாங்கள் காசியிலிருந்து லிங்கம் எடுத்துகிட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம். அப்போ என்ன பண்ணார், சிவன் நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகரை இந்த கல்லணையிலிருந்து அந்த காவிரி ஆற்றிலிருந்து நம்ம காப்பாற்றினாரு. அதனால அந்த காசியிலிருந்தே சிவலிங்கம் எடுத்துகிட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார், இன்னொரு சிவனையும் எடுத்துகிட்டு 2 சிவனாக வைத்து இங்கே கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பாக நடைபெறுகிறது. இன்றைய தரிசனம் மிக சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா சில நேரம் மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த சூரிய ஒளி நேரடியாக படாது, கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக வரும். ஆனால் இன்னைக்கு மிக சிறப்பாக இருந்தது, நேரடியாக நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒளி கிடைச்சது. எல்லாருக்கும் நல்லா சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சது. எல்லாரும் சிவனருளை பெற்று சிறப்பாக வாழணும்னு நான் இந்த கிராமத்தின் சார்பாக நன்றி நன்றி கூறுகிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. திருநாடுடைய சிவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. காசி விசாலாட்சிம்பிகா சமேத காசி விஸ்வநாதேஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி. திருதலம் திருகுணாகாரம் திருநேத்ரஞ்ச திருதாயுதம் திருஜன்ம பாவசம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம். தன்மகேஷாய வித்மஹே வாக்விசுத்தாய தீமஹி தன்ன சிவ பிரஜோதயாத். எல்லாமல்ல நமது திருச்சியிலிருந்து கல்லணை செல்லும் மலையில் சர்க்கார்பாளையம் என்னும் கிராமத்திலே அமைந்திருந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே கரிகால சோழ மன்னனால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த நமது காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சீரும் சிறப்பாக நடைபெறும் ஆவணி மாத பாஸ்கர பூஜை என்று சொல்லக்கூடிய சூரிய வழிபாடானது நமது ஆலயத்திலே ஆவணி மாதம் 7, 8, 9 ஆகிய 3 தேதிகளிலே காலை 6 மணி முதல் 6:30 மணி அளவிலே நமது காசி விஸ்வநாதரை சூரிய பகவானை தரிசனம் செய்து பூஜிப்பதாக ஐதீகமாக நமது ஆலயத்திலே நடைபெற்று வருகிறது. அந்த வைபவம் இந்த ஆண்டு இன்றைய தினம் சூரிய வழிபாடு முதல் நாளாக மிகவும் பிரகாசமான முறையிலே சூரிய வழிபாடு நடைபெற்றது. இந்த ஆவணி மாதத்திலே ஆவணி மாதம் தோறும் ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய பகவானை வழிபடுவது என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்பேற்பட்ட அந்த ஆவணி மாதத்திலே நமது சிவபெருமானை வழிபடுவது அந்த காலத்திலே சூரிய பகவானுடைய பெரும் பாக்கியமாக அமைந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த சர்க்கார்பாளைய கிராமத்திலே காவேரி நதிபாகும் தென்திசையிலே அமைந்திருந்து எல்லா விதமான நலன்களை கொடுத்து வரும் நமது காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே இந்த சூரிய பூஜையானது ஆளுமறியளவிலே சிறப்பான நடைபெற்று வருகிறது. இந்த சூரிய பூஜை இன்றைய தினம் சூரிய பகவானுடைய ஒளியானது பிரகாசமாக இருந்து அனைத்து பக்த கோடிகளுக்கும் அனைத்து காட்சிகளும் கொடுத்து அருள்பாலித்தார். இந்த வைபவம் இன்றும் நாளை மற்றும் நாளை மறுதினம் 3 தினங்கள் நடைபெறவுள்ளது. அதாவது சூரிய பகவானுடைய நவகிரகத்தின் முக்கிய கோளாக சூரிய பகவான் விளங்குவார். அப்பேற்பட்ட சூரிய பகவானை எம்பெருமானை வழிபடுவதாக இந்த ஆவணி மாதத்திலே சூரிய பகவானை வழிபடுவது என்று மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அப்பேற்பட்ட வைபவம் இந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இந்த சூரிய பூஜைக்கு அனைவரும் வருகை தந்து எம்பெருமானுடைய திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய குருக்கள் எம் சாமிநாத குருக்கள். நன்றி, வணக்கம்.